Hi friends, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா குலோப் ஜாம் தான் செய்ய போறோம். எப்படினா இதுக்கு வந்து கடையில மாவு வாங்கணும் தேவையில்ல. நான் இதையில ஒரு கப்ல மில்க் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். அதே கப்பால மைதா மாவு ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன். இது நீங்க இதல ஒரு டம்ளர் எடுத்தீங்கன்னா டம்ளர் ஒரே அளவு ரெண்டுமே சேம் சம அளவு எடுத்துங்க. இப்போ இத நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இத நல்லா பிசைஞ்சிக்கலாம். பால் ஊத்தி கூட பிசைக்கலாம். रोम तुम कुछ कुछ तीन ऊती पेस ना पेसेजाच और टेन मिनट्स ना ऊरीटो अदी ना सक पा रेडी पड़ा और स्टव पात्र वजह ना इत कपाले अलदर ओंर कप ऊतर तीर इला नाम और कप सक सक ना पागुमारी वरण को ना कुछ करेजी सक करे पाक आगे ना उंड पिछड़ा कटे टेन मिनट्स आूरी चिंत उरुटा कुछ एण तड़पल अब वेप वो अल्ते उटाची नम्बर एण्ल पिछड़कल स्टवल और कड़ा वचर आयिल ऊतर अच्छे हीटा पे नम एल पिछड़ा இப்ப நம்ம ஸ்டவ்ல வச்ச அந்த இது இன்னொரு அடுப்பு வச்சிருந்தேன் நானு அந்த சக்கரை பாகு அது ரெடி ஆயிடுச்சு இத நிப்பாட்டிடலாம் நம்ம இப்ப எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு நம்ம ஒன்னு ஒன்னா போட்டு போச்சுக்கலாம் இது எல்லா சைடுமே நல்லா பிரவுனா மாறணும் நம்ம எடுத்துலாம் ரொம்ப ஃபர்ஸ்டே கிண்டிட கூடாது கிண்டிட்டோம்னா உடைஞ்சிரும் எல்லாத்தையும் எண்ணெயில பொடிச்சாச்சு இப்ப நம்ம சக்கரை பாகு நான் இந்த பவுல்ல வச்சிருக்கேன் இப்ப நம்ம இதையில போட்டுக்கலாம் இப்ப எல்லாத்தையும் குலோப் ஜாம் எல்லாத்தையும் அந்த பத்திர பாக்குல சக்கரை பாகுல போட்டாச்சு குலோப் ஜாம் ரெடி ஆயிட்டு இதுக்காக நம்ம கடையில அலைய தேவலாம் இருக்கிற மைதா மாவே மில்க் பவுடரை வச்சு நம்ம செஞ்சா போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க நன்றி